வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியில் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவிடம் கேட்கலாம். ரகு, காலை வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியில் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு, கூடுதல் தகவல்கள் என்ன? கண்டிப்பாக ரம்யா, மாண்டஸ் புயல் காரணமாக கடந்த சில தினங்களாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வருகை ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பகுதியில் குறைவாக இருந்தது. மிகவும் குறைவாக இருந்த நிலையில் தற்போது புயல் அச்சம் நீங்கி இருப்பதால், புயல் கரையை கடந்து புயல் அச்சம் நீங்கி இருப்பதால் தற்போது பக்தர்களின் வருகை, பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக அக்னிதீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வளாகத்திற்குள் உள்ள 22 தீர்த்தங்களிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுவாமி தரிசனம் செய்ததோடு உலக புகழ்பெற்ற தனுஷ்கோடியில் கடல் கோளால் அழிந்த அந்த பகுதியையும், 2 கடல்கள் இணையக்கூடிய அந்த பகுதியையும் பார்த்து ரசித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அப்துல் கலாம் நினைவிடத்திலும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதுகிறது ரம்யா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.